Hey guys, welcome back. In this video, we will see Samsung Galaxy M15 full in-depth review. This smartphone is used for 1 month. So, in this usage, we will see இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம். 855 ஃபோனே இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிது. இதெல்லாம் ஏன்ப்பா கன்சிடர் பண்ணுறீங்க? நான் சல்ட்டாக சொல்லிடுவாங்க. பட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப மொக்க போடாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூக்குள்ளே இறங்கிடலாம். ஸோ டிசைன் எடுத்துட்டோன்னா பார்த்தாலே நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் இது ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தானே. ஏன்னா M31S நம்மளை எந்த மாதிரி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி ஒரு டிப்பிக்கல் சாம்சங் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேக் கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் இது ஒரு கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் ஃபோன் புக் பண்ணும்போது கையோட கேஸும் சேர்த்து புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் கேஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது உங்கள் ஓன் ரிஸ்க் தான் அது. அண்ட் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மார்ச்சஸும் பதியும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பில்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த M-Series கம்பேர் பண்ணும்போது பில்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோனோட வெயிட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இதில் 7000 mAh பேட்ரி, ஒரு குட்டி பவர் பேங்கே பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட்டி பவர் பேங்கில் ஒரு பெரிய பவர் பேங்கே பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு பின்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க, போகோ X3. அது அங்கே தான் கிடைக்கு. அதுக்கு கம்பேர் பண்ணால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வெயிட் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் 2-3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் நல்லாவே பழகிடும். உங்களுக்கு அது ப்ராப்ளமாகவே இருக்காது. நான் பேக் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது நல்லா கம்ஃபர்டபுளான ஃபீலே இருக்கும். அண்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டுனா இந்த வாட்டி 6.7 inch கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்து செம்ம பெருசாக இருக்குது. உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது ஒரு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக கடுப்பாகவே ஆக மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. கொஞ்சம் டாலான சைடில் தான் இருக்குது. ஸோ பெரிய டிஸ்பிளேவாக இருந்தாலுமே நம்ம கையில் நல்லா கம்ஃபர்டபுளாகவே பிடிச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இங்கே சாம்சங்கோட சூப்பர் அமலெட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சாம்சங்கோட அமலெட் பேனல்லாம் சொல்லவே தேவையில்ல. கலர்ஸ் எல்லாமே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப பியூராக இருக்குது. நீங்கள் டார்க் மோட்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஒரு பீக் பிரைட்னஸ் கிடையாது. நான் சைட் பை சைடு S9 யூஸ் பண்ணுறேன். S9 அளவுக்கு ரொம்ப ஒரு பிரைட்டஸ்ட் பேனல் கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணோன்னா ஒரு ஈக்குவலான பிரைட்னஸ் கொடுக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. அண்ட் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு ஈஸியான்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், பெரிய டிஸ்பிளே. ஸோ சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள்ஸு ஷார்ப்னஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டாண்டர்ட் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீலே பண்ண மாட்டீங்க. நீ ஒரு 90 or 120Hz ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 day மட்டும்தான் என்னடா 60Hz இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் நார்மலாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ஃபோன் செம ஃப்ளூய்டாக இருக்குது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் எந்த மாதிரி ஒரு வீடியோவாக இருந்தாலும் HD வீடியோலேயே ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். இதில் HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் கூட HDRலேயே ப்ளே ஆகும். டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பார்த்தோன்னா கொரிலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராச் கார்டுமே போட்டு கொடுக்கல. ஸோ ஃபோன் புக் பண்ணும்போது கையோட டெம்போர்டும் சேர்த்து புக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்குமே எந்த ஒரு ஸ்க்ராச்சுமே ஆகலை. டெம்போர்டும் நான் போடாமல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓவராலாக சொல்லணுன்னா டிஸ்பிளே வந்து ஏ ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மாசாக இருக்கும், அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. அடுத்து கால் கனெக்டிவிட்டி அண்ட் சிக்னல் ரிசப்ஷன். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல சாம்சங் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க, வேறு லெவல் தான். யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸ்னாலே எஸ்ஏஆர் வேல்யூ வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும்னு ஈஸியாக சொல்லலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரொம்ப 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 அதிகமாக கொடுத்துருக்காங்க. M31Sல பார்த்த மாதிரி அதே சார் வேல்யூ தான், 1.381 watt per kg கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட் சார் வேல்யூ தான், பாடி வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதோட அது கம்மியாக தான் இருக்குது. அதிகமான சார் வேல்யூ நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இதை பற்றி டெடிக்கேட்டடாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்க எனக்கு டைம் இல்லைடா, சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டுவல் சிம் வைஃபை ப்ளூடூத் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே வந்து பிரச்சனையே கிடையாது. டுவல் சிம்லேயும் வந்து உங்களுக்கு பட் டவர் சுத்தமாக இல்லாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவங்க சொன்ன சார் வேல்யூவில் ஃபோன் வந்து இருக்காது, லோவஸ்ட்டு சார் வேல்யூவில் தான் ஃபோன் மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரேர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் சார் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்து இதில் வந்து டுவல் விவோ எல்டிஇ சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து ரெண்டு ஜியோ சிம் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் கூட எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்து நீங்கள் வந்து கால்ஸ் வந்து இயர்பீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது இயர்பீஸோட லவுட்னஸ் செம்மையாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நடு ரோடில் நின்று கால் பேசணும்னு நினச்சா கூட எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, நல்ல லவுடாகவே இருக்குது. அடுத்து ஸ்பீக்கரில் நீங்கள் கால் எடுத்து பேசணுன்னாலும் நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து வைஃபை காலிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, வைஃபை காலிங் வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் குறைன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து வைஃபை காலிங் ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து இந்தியாவில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் பரவாயில்ல, நான் டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து வைஃபை காலிங் வந்து உங்களுக்கு முக்கால்வாசி டைமில் ஒர்க் ஆகும், கால்வாசி டைமில் ஒர்க் ஆகாது. நார்மல் வோடஃபோன் சிம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ சிக்னல் ரிசப்ஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து 2.4 GHz அண்ட் 5 GHz சப்போர்ட் இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வைஃபை கனெக்டிவிட்டிலையுமே எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா, ப்ளூடூத் ஹெட்செட்டில் நீங்கள் பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு இஷ்யூ வந்ததில்லை. ஏன் இதை டெடிக்கேட்டடாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பைக்கில் போகும்போது மட்டும் ஸ்பெஷலாக இஷ்யூ இருந்தது, அந்த மாதிரி இஷ்யூ இதில் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம சென்சார்ஸ்னு பார்த்தோன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான ஜாப் பண்ணுது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லலாம் பார்த்தோன்னா அந்த டியூனிங் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணால் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் லாக்கிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் ஜிபிஎஸ் போட்டு தான் நம்ம செக் பண்ணிருந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்து வந்து இதில் எஃப்எம் ரேடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, இது பெரிய ஃபீச்சர் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதுவும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, பட் நீங்கள் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்த்தோன்னா டீசெண்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். வைப்ரேஷன் மோட்டார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நீங்கள் பைக்கில் போகும்போது கூட காலு கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. எதுக்கு பைக் பைக் பைக்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து பெரிய பேட்டரி இருக்குது, ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து மாசாக ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபீல்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பேட்டரிக்காக ஃபோன் வாங்குவாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து நம்ம மல்டிமீடியான்னு வந்தோன்னா பாடமில் வந்து சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் வந்து நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. ரிங்டோன்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் எதுவுமே வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, போகோ X3, Realme 7 Pro ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ சாம்சங் கொடுக்க மாட்டாங்க, எஸ்டன் லைட்லேயே கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் ஆசை தான். ஏன்னா பெரிய டிஸ்பிளே, பெரிய பவர் பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருந்தா அந்த படம் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். அடுத்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, இதுலேயும் வந்து சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது, அதுவும் வந்து நீ ஹெட்செட் கனெக்ட் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டா சைடில் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக சாம்சங்கோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அது கம்பேர் பண்ணால் இது வந்து ஒரு நல்ல கன்வீனியண்ட்டான பொசிஷனில் தான் இருக்குது, செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது, அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, பட் ரொம்ப செக்யூர்ட்லாம் கிடையாது. டிஸ்பிளேயில் இந்த ஃப்ரண்ட் பஞ்சுவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஞ்சுவல் M31Sல ரொம்ப குட்டியாக கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்தது. பட் இதில் பார்த்தோன்னா அருந்ததி நேத்தியில் போட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டார்டிங் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு தோணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் தானே யூஸ் பண்ண பழகிடும், உங்களுக்கு அது பிரச்சனையே இருக்காது. அடுத்து இப்போ கேமரான்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, பின்னாடி ஒரு 4 cameras, மொத்தமாக வந்து ஒரு 5 camera செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா வந்து இவங்க 32MP சொல்கிறாங்க, அதுக்கு வர பொறுமையாக. அண்ட் பேக் கேமரா வந்து மெயின் கேமரா வந்து 64MP சொல்கிறாங்க. செகண்டரி வந்து 13 MP க்கான வைட் ஆங்கிள் கேமரா,
5 மெகா பிக்சல் டெப்த், 5 மெகா பிக்சல் மேக்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த டம்மி கியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரோ சென்சார் பற்றி பேசலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு மேக்ரோவில் ஃபோட்டோ எடுக்க தெரியலையான்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஏன்னா நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து மொக்கையாக தான் வந்தது, எதுவுமே வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல மேக்ரோவில். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மெயின் கேமராலாம் நீங்கள் 2x போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா மாசாக வருது அவுட்புட்லாமே, டீடைல்ஸ் வந்து சூப்பராக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மேக்ரோவில் ஒழுங்காக வரல அப்படின்னா மேக்ரோ சென்சாரை திட்டாமல் மெயின் கேமராவில் 2x எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து டெப்த்துன்னு ஒன்று ஒரு 5 MP கொடுத்துருக்காங்க. இது பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே வந்து நல்லா தான் ஆகுது, அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ போர்ட்ரேட் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனும் நம்மளுக்கு தராங்க. அடுத்து இந்த அல்ட்ரா ஒயிட் கேமரா பார்த்தோன்னா 12 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணுது. அல்ட்ரா ஒயிட்ல யூஸ்வலாக நம்ம எடுத்தோன்னா ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக டீட்டெயில் மிஸ் ஆகும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுது. பட் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எட்ஜில் வந்து கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்குது, அது கண்டிப்பாக ஒத்துட்டு தான் ஆகணும். பட் மற்ற ஃபோனோட ஒயிட் ஆங்கிள் கேமரா கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மாசான ஜாப் பண்ணுது. ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஃபோட்டோஸில். டைனமிக் ரேஞ்ச் கூட ஒயிட் ஆங்கிள் கேமராவில் சூப்பராகவே இருக்குது. அடுத்து இப்போ வந்து இந்த மெயின் கேமராவுக்கு வரலாம். இது வந்து ஒரு 16 MP ஒரு கேமரா. பட் எல்லோரும் சொல்கிறதான் இது ஒரு 64 MP கேமரா, 4 பிக்சல் வந்து சிங்கிள் பிக்சலாக கம்பைன் பண்ணி நம்மளுக்கு அந்த 64 MP அவுட்புட் கொடுப்பாங்க. கம்பெனிலேருந்து 64 MP மோட் தராங்க, ஓகே. பட் உங்களில் எத்தனை பேர் வந்து அந்த 64 MP மோடை யூஸ் பண்ணுறீங்க எனக்கு சீரியஸாக தெரில. நான் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு டெஸ்டிங்காக 2-3 ஃபோட்டோ மட்டும்தான் அந்த 64 MP எடுத்ததை தவிர, மற்றபடி அந்த 64 MP மோடு இருக்கதே வந்து நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து 90% யூஸர் வந்து ஆட்டோ மோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆட்டோ மோடில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக 16 MP தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். நிறைய பேர் வந்து 64 MP சொல்கிறீங்க. பட் இந்த ஃபோட்டோ வந்து கம்ப்யூட்டரில் போட்டோன்னா அந்தளவுக்கு ஜூம் பண்ணி காட்ட முடியுமான்னு தெரில, அதனால தான் வந்து இதை மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஸோ 64 MP ரியாலிட்டி மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம 64 MP எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த நியூஸ் பேப்பரை வந்து நம்ம ஜூம் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், 4 நாட்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியுது. அண்ட் இங்கே வந்து முகக்கவசம் கட்டாயம் அப்படின்ற ஒரு எழுத்து வந்து நம்மளால் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது இதில். பட் இதுவே வந்து 16 MP நம்ம எடுத்த ஃபோட்டோ பாருங்கள், இது வந்து 16 MP எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோக்கு வித்தியாசம் மட்டும் பாருங்கள், இங்கே பேக்ரவுண்டை ஸ்கை ஃபுல்லாக வந்து ப்ளோன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது 64 MP உங்களுக்கு வந்து HDR அந்தளவுக்கு வந்து வேலை செய்யாது. பட் அதுவே வந்து 16 MP HDR மட்டும் பாருங்கள், டைனமிக் ரேஞ்ச் இந்த ஃபோட்டோவில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் கூட இதில் வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம ஜூம் பண்ணோன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்குமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், 4 நாட்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் ட்ரம்ப். இது வந்து நம்மளால் படிக்க முடியுது. பட் வந்து டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு இல்லை. கீழே இருக்க எழுத்து எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியல, மேலே இருக்க ஹைலைட்டிங் எழுத்து மட்டும்தான் தெரியுது. பட் ஓவரால் ஃபோட்டோ மட்டும் பாருங்கள். அந்த நியூஸ் பேப்பர் விட்டுட்டு மற்ற இது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த கிளிப்பு, அந்த தென்னை மரத்தில் இந்த தேங்காய், இதெல்லாமே வந்து நம்மளால் க்ளீனாகவே பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜூம் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு 800% வந்து ஜூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஜூம் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு 16 MP வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் அந்த 64 MP வந்து உங்களுக்கு இருக்க டீட்டெயில்ஸை விட இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா அந்த டைம் வேணால் நீங்கள் 64 MP மோடில் சூஸ் பண்ணலாம். பட் ஓவரால் ஃபோட்டோ அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 16 MP வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்டான அவுட்புட் இருக்குது. 64 MP வந்து உங்களால் HDR யூஸ் பண்ண முடியாது. டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அதில். பட் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்குது. ஆட்டோ மோடில் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபோட்டோவோட ப்ராசஸிங் எல்லாமே வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு லேகே இருக்காது. ஷட்டர் ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவோட அவுட்புட் நம்ம பார்க்கும்போது கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி நேச்சுரலாகவே இருக்குது. யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸில் கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்டப் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஃபோனில் பார்க்கும்போதும் சரி, நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ காப்பி பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வந்து நேச்சுரல் கலர்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இந்த வாட்டி வந்து அந்த பூஸ்டப் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஃபோட்டோவில் அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஓவரால் இமேஜ் அவுட்புட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த மெயின் கேமராவோட சென்சார் வந்து கொஞ்சம் வைடர் சென்சார் தான். ஸோ நீங்கள் நார்மல் 16 MP மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல வைடர் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸும் வந்து சூப்பராகவே இருக்குது. யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து டே லைட்டில் ஒரு எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் லோ லைட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்னு வந்தோம்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் சாம்சங் ஃபோன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்படியே அதிசயமாக இருக்குது. போக்கோ X3 சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணால் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஷார்ப்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுது.
நைட் மோட் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது ஐஎஸ்ஓ வந்து ரொம்ப அதிகமாக பூஸ்டப் பண்ணிடுது. பட் இது வந்து ஐஎஸ்ஓ ரொம்ப அதிகமாக போகாமல் ஐஎஸ்ஓ ரொம்ப கம்மியாக இருந்துட்டு இமேஜஸ் வந்து நல்லா பிரைட்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. லோ லைட்டில் இவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ லைட்டில் ஃபோக்கஸிங் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது, உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் செட் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே இருக்குது. யூஸ்வலாக பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த இஷ்யூ இருக்கும். லோ லைட்டில் ஒன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா ஷட்டர் டிலே கூட ரொம்ப அதிகமாக இல்லை. லோ லைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில சுச்சுவேஷனில் ஒன் ப்ளஸ் நாடோட ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமரா வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கேமரான்னு வந்தனா இது வந்து ஒரு 32 MP கேமரா கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 8 MP கேமரா. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 8 MP தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். நீங்கள் 32 MP மோடில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார்னு பார்த்தோன்னா சோனி IMX616 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து இது ஒரு வைட் ஆங்கிள் கேமரா தான். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக நார்மல் மோடை வந்து க்ராப் பண்ணி விடுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து வைட் ஆங்கிள்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வைட் ஆங்கிள்லேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நார்மல் மோட்லேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் எடுக்கிற செல்ஃபிஸ் கூட நல்லாவே இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப பவுடர் பூசின எஃபெக்ட் இல்லை, ரொம்பவே நல்லா பேலன்ஸ்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்க முடியும். நான் வந்து ஸ்லோ மோஷன் ஃபேன்லாம் கிடையாது, பட் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அடுத்து நம்ம வீடியோகிராஃபின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைடில் வந்து உங்களால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் அதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்காது, வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும். 1080p பார்த்தோன்னா அதில் 60 FPS எடுக்கிற ஆப்ஷன் கொடுக்கல, 30 FPS எடுக்கலாம். பட் அந்த 1080p மோடில் வந்து ஸ்டெபிலைசேஷன் நம்ம எனபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து வீடியோ ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்து வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோட்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து வீடியோ செம்ம ஸ்டேபிளாக இருக்குது, பட் கொஞ்சம் குவாலிட்டி லாஸ் இருக்கும். ஒரு நல்ல பிரைட்டான லைட்டிங் சுச்சுவேஷனில் வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோடில் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். வீடியோஸில் நீங்கள் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனை வச்சு ஒரு வ்ளாக் பண்ணேன், பட் அந்த வீடியோ நான் இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. முடிஞ்சது அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வ்ளாகிங் கூட வந்து மாஸாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பேக் கேமராவில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மாஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு வீடியோன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் 4K வீடியோன்றது வந்து அதை அப்ஸ்கேலிங் தான் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது 8 MP கேமரா தான். ஸோ அதில் 4K வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இவங்க வந்து அப்ஸ்கேலிங் பண்ணி தான் தராங்க. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மேனிபுலேஷன் தான். பட் உங்களாலேயும் வந்து 4K வீடியோஸ் எடுக்க முடியும், அந்த ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு தராங்க. பட் 4K வீடியோ சும்மா அவங்க சாஃப்ட்வேர் மேனிபுலேஷன் பண்ணியிருந்தாலுமே வந்து அதோட அவுட்புட் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்குது. அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்துனா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்க்கு வந்து இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப்செட் தான். நம்மளும் வந்து இதே சிப்செட் வந்து நிறைய ஃபோனில் பார்த்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் டே டு டே டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ரேம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு. அதில் எந்த ஒரு லேகுமே இல்லை. ஒரு நார்மல் டு ஹெவி யூசர் வரைக்குமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, எந்த ஒரு ஹீக்கப்ஸுமே கிடையாது. ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. ஓவரால் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் சூப்பராகவே இருந்தது. அண்ட் கேமிங்னு பார்த்தா கூட நீங்கள் எக்ஸ்டெண்டடாக வந்து ஒரு 1 hour மேலே கேம் விளையாடினா கூட ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை, பேட்டரி ட்ரெயின் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வார்ம் ஆகும். ஒரு 15-20 minutes யூஸ் பண்ணும்போது வார்ம் ஆகும், அந்த வார்ம்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது எதுவுமே வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. M31Sலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும்போது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 வருது, One UI 2.1 வெர்ஷனோட வருது. இந்த சிங்கிள் ஷாட் ஃபீச்சர்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து அதுக்கு பெரிய ஃபேன் கிடையாது, நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கல. பட் அந்த ஃபீச்சர்லாம் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் சிம்பிளாக சொல்லணும்னா நீட் அண்ட் க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த டிஸ்கவர் ஆப்ஷன் பிடிக்காமல் இருக்கலாம். டிஸ்கவர் வந்து செட்டிங்ஸில் ஒரு சிங்கிள் டேப்பில் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலேயே அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஆட்ஸ் இருக்காது. பட் எங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா டீஃபால்ட்டாக வந்து கேலக்சி ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தொண்ணூத்தொன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அடுத்து ப்ளூட் வேர்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இல்லை, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆப் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் ஃபோன் செட்டப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஸுமே வந்து உள்ளே வராது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அன்பாக்சிங் வீடியோவில் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன்,
செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா இதில் வந்து 128 GB கொடுத்துருக்காங்க. எல்லா யூசருக்குமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து பெரிய இஷ்யூவே இருக்காது இதில். ஸோ பேட்டரின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி பவர் பேங்க்கு தான் இது. ஸோ பேட்டரி வந்து எந்த ஒரு யூசருக்குமே வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ராவல் அதிகமாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. தாராளமாக இந்த ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ என்னோடய யூசேஜ்க்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தோம். எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 days யூசேஜ் வந்து வரும். வீடியோஸ் அதிகமாக பார்த்துட்டு ஸ்பீக்கரில் கேட்டுகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து யூசேஜ் சொல்லவே தேவையில்ல. கேம்ஸ் அதிகமாக விளையாடினாலுமே வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 12 hours ஈஸியாக கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 7000 mAh பேட்டரி உங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா Snapdragon 730G வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர் எஃபிஷியண்டான சிப்பு. ஸோ ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடய எஃபிஷியன்சி ஃபீல் பண்ணுவீங்க. அதோடய எஃபிஷியன்சி வந்து பேட்டரி லைஃப்பில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு பவர் யூஸராக இருந்தாலும் சரி, மினிமம் 1 day பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஃபீல்டில் தான் கம்ப்ளீட்டாக இருப்பேன், ஃபுல் பிரைட்னஸில் தான் வச்சு யூஸ் பண்ணோன்னா கூட கவலையே பட வேணாம். நீங்கள் மார்னிங் சார்ஜ் பண்ணிட்டு போனாலே போதும், அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் டாப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஹெவி யூசேஜுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபீல்டில் இருக்கவங்க வந்து GPS அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட வந்து ஃபோனோட பேட்டரி லைஃப் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் சார்ஜிங் டைம் வந்துன்னா இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு லெஸ் தென் 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். மேக்ஸிமம் நீ 0 to 100 சார்ஜ் பண்ணால் 2 hours ஆகும். பட் யாருமே வந்து 0 to 100 சார்ஜ் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு வந்து ஃபோனை அடி அடி நடிக்க மாட்டோம். ஸோ ஃபோன் நாம நார்மலாக வந்து ஒரு 20 or 25% சார்ஜ் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hour 40 minutes வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இவங்க வந்து 25 watt அடாப்டர் பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பிடிக்காம நார்மல் சார்ஜ் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா, செட்டிங்ஸில் வந்து சிம்பிளாக ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதே சார்ஜரில் 10 watts தான் இது சார்ஜ் ஆகும். ஸோ அப்படி சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆகும் சார்ஜ். ஸோ 3.5 hours உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா 10 watt சார்ஜரில் தாராளமாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் ஓவர் நைட் சார்ஜிங்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க சார்ஜரே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் ஓவர் நைட் சார்ஜிங் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 5 watt சார்ஜர் வாங்கி அதில் வந்து சார்ஜ் போடுங்க. 5 watt சார்ஜரில் சார்ஜ் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ஒரு 5 to 6 hours ஆகும். நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அடுத்து இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ்ன்னு சொல்லணும்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணி தான் இருக்குது. பெருசாக வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ளஸ் வந்து கேமராக்கு வந்து ஃபுல் ஃப்ளேஸ் ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோமோடு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாருனா நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஸோ M31S நம்ம என்ன மிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ராசஸர் அந்த பவர் தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துட்டு ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு டோட்டலாக வந்து ஒரு பேலன்ஸ்டு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் LED நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுக்கல. இப்போ லான்ச் ஆன போகோ X3 கூட மைன்யூட்டாக ஒரு சிங்கிள் கலர் கொடுத்துருந்தாங்க. அது எங்கேயாச்சும் மேலேயோ கீழேயோ எங்கேயாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது வந்து பெரிய குறை இல்லை. ஏன்னா இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து டேப் டு ஷோ கொடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்வேஸ் ஆன்னு கொடுத்து கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எப்போவுமே வச்சு யூஸ் பண்ணாலுமே வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. பட் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15% வந்து பேட்டரி ட்ரெயினை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ டேப் டு ஷோ கொடுத்து நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பேட்டரியில் இம்பாக்ட் இருக்காது. அண்ட் இவங்க என்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வீடியோவில் வந்து M31S நீங்கள் அட் அ டைம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இவங்க இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்து இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. அதையும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கேமராவில் அந்த 1080p 60 FPS மோடு வந்து இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 1080p நம்மளால 30 FPS தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃபோனோட வெயிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழகிடும். ஓவர் பல்கியெலாம் இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இதில் வந்து Snapdragon 730G தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியண்டான சிப் அது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலே வந்து சூப்பராக இருந்திருக்கும். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த 7000 mAh பேட்டரி கொடுக்குறோன்ற மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 இல்லை 6000 கொடுத்து வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த 190 grams இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தக்கையாக இருக்கும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 25000 இது வர்த்தான்னு கேட்டால் ரொம்ப ஒரு ஓவர் ப்ரைஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இது வந்து இவங்க 20 to 22000 22000 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் இப்போ இந்த சேலில் வந்து 22500 கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் நீங்கள் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 2500 இல்லை 21000 வரும். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து M51 எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பவர் யூசராக இருக்கீங்க, எனக்கு வந்து கேமிங் ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட்,
இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸர்லாமே வந்து ரெட்மி K20 Pro சூஸ் பண்ணலாம். ரியல்மிலேருந்து X3 இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இன்டென்ஸாக ரொம்ப ஒரு பவர் யூஸராக இருந்தீங்கன்னா, ஒரு நார்மல் டு ஹெவி யூஸருக்கு வந்து இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னடா சாம்சங் கிட்ட காசு வாங்கிட்டே ரொம்ப எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா இந்த டிவைஸில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸிங் மட்டும்தான் வந்து ரொம்ப இடிக்குது. ஸோ ப்ரைஸிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் சார் வேல்யூ வந்து அதிகம். சார் வேல்யூ கிட்டத்தட்ட 1.4 watt இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிகமாக கால் பேசுகிறவங்க வந்து ஹெட்செட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.